கிடைச்சதா? கிடைச்சது. திருத்தமா சொல்லு. கிடைச்சது. ஏன் சார்?
அவரோ நல்ல மனுஷன். அதான் ஊரே அவர் பின்னால போகுது. அவராச நல்லா இருக்கணும். சௌக்கியமா? வணக்கம். என்ன மீனா? என் பேரு மீனா இல்ல, அஞ்சல. ஆஹா, மீன் குழம்பான்னு கேட்டேன். மீன் அரிஞ்ச மீன் குழம்பு தானே வைப்பாங்க. புத்திசாலித்தனமா பேசுறது. மீன் குழம்பு தலைவரே, சாப்பாடு இன்னைக்கு இங்க வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். நல்ல மீன் குண்டா வேணுமா? ஐயா, எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏயா, நாங்களும் குடிசைக்கு வரக்கூடாதா? குடிசை வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே. குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சியில கிடையாது. அது சரி தலைவரே, வந்தவங்க எல்லாம் மேல மேல ஏறி குடிசை உழைப்போம் குடிசை உழைப்போம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன், என்ன மரங்களை ஒழிச்சாத்தான் குடிசையை ஒழிக்க முடியும். அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ? தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்வ? கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டு. இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு சின்ன வைக்கலையா? ஐயா, என்கிட்ட ஏற்கனவே 40 சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. இன்னும் ஒரு 50 சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலாம்னு இருக்கிறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க இது பந்த இடத்துல? அவர் என்ன கேட்டாரு? 50 மாருதி காரா கேட்டாரு, 50 சைக்கிள் ரிக்ஷா தானே கேட்டாரு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு இங்க வந்து நிக்கும். அம்மா, கருவாடு எடுத்து வை. ஐயா, அல்ல வேணாமா? நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். கொஞ்ச நேரத்துக்கு அண்ணே, என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அண்ணே. வயிறு ரொம்ப வலிக்குதுண்ணே, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அண்ணே. கொஞ்சம் இறங்க, இந்த அம்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. அதெல்லாம் முடியாது, நானும் அவசரமா போகணும். நீங்க பேசுறது 5 ரூபாய், 10 ரூபாயா தர வண்டி விட்டு இறங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ யார வேணும்னாலும் ஏத்திக்கிட்டு போ. நீங்க எங்க போகணும்? மாட்டு ஆஸ்பத்திரி. இப்ப நீ இறங்கலன்னா மயானம் போய் சேர்ந்துருவேன். Thank you.
என்ன சார் சாப்பிடுங்க?
இப்ப ஆர்டர் பண்ணா ரொம்ப லேட்டா கிடைக்கிறது ஆணி பிரபாகர் சார். அது கவலை நேரமாகுமா? ஆமாம்மா, நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சரக்கு மாஸ்டர் எழுப்பி ரவைய வறுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தோசையை பார்த்து கொண்டாடணும்ல. அவ்வளவு வேலை இருக்குதுல்ல, அதே தோசைய ரெண்டு முருகல முறுக்கி லேட்டா கொண்டு வா. கூட நின்ன குட்டியாரு சில அந்த
போது
ஏழை எளிய உள்ளங்களை எந்த விதமான செலவு இல்லாம வாங்கி தந்த உண்மையான தொண்டனாச்சு. உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? தேதியை கொடுங்க. தை மாசத்துல ஏதாவது ஒரு தேதியை வச்சுக்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது சரி, இனிமே அஞ்சலை கையால தினமும் மீன் குழம்புதான். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சுக்க போற? நம்ம பேட்டையில்தான். பசங்க கிட்ட சொல்லி வரவேற்பு வாடவேடிக்கை எல்லாம் தூள் தூள் கிளப்பிடு. பேட்டி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போவேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டே நியாயமா? நைனா, நீ என்ன பரம்பர? முடியாது, இறங்க பண்ற இங்கேதான் போடலாம். தகராறு பண்ணாம மரியாதையா போயிடு. Thank you.
கொண்டு வரல. ஜரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா, குழந்தை எடுத்துக்க. இந்த மருந்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு கொடுக்கணும். சுத்தம் நானே ரிக்ஷா ஓட்டுறேன் சார், மூணு வேளையும் பக்கத்துல உட்காந்து மருந்து கொடுத்தா என் பொழப்பு என்ன ஆகுறது? அப்ப என்ன கொடுக்க சொல்றியா? வீலா ஏன் குழந்தை பத்திட்ட? எனக்கு வேணும். என்னப்பா ஒண்ணு பேசாம நிக்கிறேன், வர சார். பீஸ் போயிடுச்சா? பீஸ் பா பணம். ஓ, அத மறக்க மாட்டீங்களே. Thank you.
நல்ல நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஒரு இடத்துல செட்டப் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். மறுபடியும் உனக்கு தொட்டில் தான்.
நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி உலகம் பூரா சுத்தின, நான் இவனை ரிக்ஷாவில் வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது. அப்பனே, இவன் உன் சன்னிதானத்துல வச்சிருந்த யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு. குழந்தைய ஏன் கோயில போடுற? யாருக்கு போடுற? ஏன் குழந்தை? நாங்க தூ பண்ணிக்காத. குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே போட்டு போலான்னு பாக்குறேன். இல்லீங்க, குழந்தைய கோயில போட்டு குடு குடும்பத்தோட வேண்டலுக்கு வந்தோம். குழந்தைக்கு நீங்க தான் கொடுக்கமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா? அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை, அதனால என்னை குழந்தைய விட்டுட்டு அவன் மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கான். அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம். ஆமா, அவ ஒரு சாமி பைத்தியம் சார், அவளை சீக்கிரம் வரமாட்டான். நீங்க போங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆகட்டும், நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம். சொன்ன கேளுங்க சார, அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார். பேசாத, உள்ள தள்ளிடுவோம். கோயிலுக்குள்ளயா? ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க? போக மாட்டோம். இருங்க, தேடிட்டு வர்றேன். அம்மா யார்? அம்மா அம்மா அம்மம்மா எங்கே தேடுவேன், அம்மாவை எங்கே தேடுவேன். பாட்டி மாதிரி இருக்கு. ஐயோ, இது சரிப்படாது. இது சரியா இருக்கு, கேட்டு பாப்பா. இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு, சொன்னா நம்ப மாட்டாங்களே. இந்த பொண்ணுதான் சரி. துணிஞ்சு கேட்டுருவோமா? மாறி துணி துணிந்த பின்மா நம்ம துயரம் கொள்ளாதே. அம்மா தப்பா நினைக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு உதவி. ஐயோ, என்கிட்ட சில்லறை இல்லையே. நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. சாரி, யார் நீங்க, என்ன வேணும்? நான் ஒரு அநாத குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. குழந்தை எங்க இருக்கு? அது பாத்தீங்களா, போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு. வாங்கம்மா, வாங்கம்மா. எப்படி தவறுன்னு தாய் பார்த்த பொங்கி வலியுது. இது அம்மா சார், இது குழந்தை சார், நான் அப்பா சார். சந்தேகம் தீர்த்தா சார்? இல்லையே, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. சார், நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார். இது காலேஜில் படிக்கிற பொண்ணு, தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவில் ஏத்திட்டு போவேன் சார். அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே? ஏன், ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்கூடாதுன்னு சண்டை இருக்கா சார்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. கருப்பு போலீஸ், நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க. நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு, அருந்ததி மிதிச்சு, அக்கினி மிதிச்சு, ஐயா மிதிச்சு. நிறுத்தியா? எதாவது மிதிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொண்டாட்டியை கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போயிச்சாருண்ணா. போயா? வா வா வா, சீக்கிரம் போயிடல வா. எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது. கரெக்ட், போலாவா போலாவா. நாங்க வர்றோங்க. நாங்களும் வர்றோம். முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம். எதுங்க மேல நம்பிக்கை இல்லையா? வீட்டுக்கு போறோம். போட வா. என்னங்க, இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? பேசுறதே நாங்க தான் சார். சரி சரி, ரெண்டு பேரும் உள்ள போகும்.
இறங்கிடியே. இந்த ஏரியாவெல்லாம் எங்களுக்கு டூட்டி, அடிக்கடி வருவோம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, தொலைச்சிருவோம் தொலைச்சு. அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க போங்க சார், போடு. குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா? அதானே. பாவம், ஒரு உதவிக்காக நடிக்க வந்த உங்களை வாடி போடின்னு தாறுமாறா திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே கூட்டு விட்டுறேன். கொஞ்சம் இருக்க. எங்க இன்னும் அந்த கழுத்தருப்பு போலீங்க, அங்கேயே நிக்கிறீங்க. அவங்க போறோம்னு உங்களை வீட்டுல கூட்டு விட்டுறேன். எனக்குன்னு யாரும் இல்ல, போறதுக்கு இடமும் இல்ல. நான் ஒரு அனாதை. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த குழந்தைய பார்த்துட்டு நான் இங்கேயே இருக்கேன். சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க, அது இந்த இடம் தானா? பின்ன உன்னை எல்லாம் எங்க சந்திக்க முடியும்? கண்ணு கடையிலையும் சாராய கடையில தான் சந்திக்கலாம். போட மண்டபார் சேவிக்கு பண்ண சேர கிழங்காட்ட காட்டு போன. என்னங்கடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? கரெக்ட் சாப்பிடல? காசு இல்லண்ண, போனியா அவ்வளவுண்ண, சவாரி இல்லண்ண, நிலைமை ரொம்ப மோசம் மாத்தியானே. ஓ அப்படியா, சரி காசு நான் தர்றேன், எல்லாரும் சாப்பிடுங்க. கன்னத்துல கைய வச்சுட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க. 50 மில்லி உள்ள போன உடனே அவன் வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வச்சிருந்து எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. எனக்கும் நீ அதே கேஸ் தான். பசங்களா குடி குடிய கெடுக்கும். யாரோட குடிகார குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா. ஒரு 150 சாப்பிட்டாத்தான் அடுத்த நாள் முழங்கால் வலி தெரியாம வண்டி ஓட்ட முடியும். இந்த லட்சணத்துல குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி? ஏ அநாத குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி ரிக்ஷாக்காரனுக்கு வராதா? நான் மட்டுமா குடிக்கிறேன்? ஊர்ல எல்லா பயிலும் தான் குடிக்கிறான். பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பணக்காரன் வீட்டுல வாங்கி வச்சு குடிச்சா அதையே அண்ணன் மருந்து சாப்பிடறாருன்னு சொல்றாங்க. இதையே ஏழைப்பாளைங்க குடிச்சா குடிச்ச அழிக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லு லிங்கு. இந்த குழந்தைய விட்டு பெரிய முடியலன்னு பாக்குறேன்.
இல்லன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு நான் முதல்ல வெளியே போயிருப்பேன். என்னங்க பாத்து புடவ கூட இல்லாம வந்திருக்கீங்கன்னு? ஒரு புடவ வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டுறதும் கட்டாததும் உங்க இஷ்டம். போறதும் போகாதும் போய் இஷ்டம். கொஞ்ச நேரம் இந்த குழந்தைக்கு தாயா நடிக்க சொன்னேன்,
இந்த குழந்தையை நானே வளர்க்கிறேன்னு நீ தான் இங்க தங்கின. இப்ப நீ இதை புரிஞ்சு போறேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணு குட்டிய கதற கதற கட்டி போட்டு பசுவை மட்டும் தனியா பிரிச்சு வித்த மாதிரி இருக்கு. அதுக்கு இல்லைங்க, ஊர்ல என்னையும் உங்களையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அது இன்னைக்கு நேத்தா பேசுது? இந்த உலகம் என்னைக்கு தோணுச்சோ அன்னைக்கு இருந்து பேசுது. என்ன பத்தி நீ தப்பா நினைக்கிறியா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. ஆனாலும் நான் இங்க இருக்கிறது இதுக்கு மேல நீ போறதுன்னா இவனை தாட்டிட்டு போ. இதால எத்தனையோ பேர் அடிச்சிருக்க ஆனா உடையல. ஏண்டா டேய்
இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு இருக்குதான்னு கேட்க அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? அவ்வளவு கொழுப்பா உனக்கு? பத்தினி பெத்தெடுத்த சத்திய புத்திரனோ இல்ல தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனோ? கண்ணா பண்ணிடணும்
சுத்தம பத்தினி பெத்தெடுத்த சத்திய புத்திரனும் இல்ல தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனும் கண்டெடுத்த குண்டு மணிச்சரமே இந்த குப்பத்து மன்னவன் தத்தெடுத்த அற்புத சித்திரமே கண்ணா கண்ணா பத்தினி பெத்தெடுத்த சத்திய புத்திரனும் இல்ல தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனும் ஆரிரோ ஆரிரோ ஆரரிரோ ஆரிரரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆரரிரோ ஆரிரரிரோ இதுவரைக்கும் எவ்வளவு பேர் எனக்கு எடுத்து சொல்லியும் நான் அதை கேட்கல ஆனா நேத்திக்கு அந்த பொண்ணு யாரு அஞ்சல அவ என்கிட்ட வந்து அழுது புலம்புனதுக்கு அப்புறம் அதை கேட்காம இருக்க முடியல அவ ஒரு உலக தெரியாத பொண்ணு சார் விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டு போயிட்டா அது சரிப்பா உனக்குன்னு அவளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள இன்னொருத்தைய கொண்டு வந்து வச்சிருக்கிய அது அவளுக்கு ஆத்திரம் வராது மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க ஒரு வீட்டுல ஆணும் பொண்ணு ஒன்னா இருந்தா அவங்க புருஷ முன்னாடியே தான் இருக்கணுமா அட உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா ஊர் மக்களுக்கு தெரிய வேணாம் ஏற்கனவே நம்ம கட்சியில ஒரே சலசலப்பு அட ஊரு கிடக்குதுங்க எவனோ ஒரு அயோக்கிய குழந்தை பெத்து பாசம் இல்லாம நடுத்தரம் போட்டு போயிட்டான் எல்லாரும் கல்லி தான் பட்டுச்சு யாருமே தூக்கல நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன் இது தப்புங்களா தப்பு இல்லதான் இருந்தாலும் அது இதாங்க சாரதா என்ன மாதிரியே ஏழை யாருமே இல்லாத அனாத குழந்தை மேல பிரியப்பட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிச்சு நான் சரிட்டேன் மாறி உன கட்சியில நல்ல பேர் அதை நீ கெடுத்துக்காத பேசாம குழந்தை அந்த பொண்ணையும் அனாதாசிரமத்துல சேர்த்துரு முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் கூட மோர் சாப்பிட்டு போகட்டும் ஒரு பஞ்சாயத்தை பைசல் பண்ணேன்னு நான் நினைச்சேன் ஆனா அது பாதியிலே நின்று போச்சு கணக்க தீத்துட்டு வர மோர் அப்புறம் வந்தவன போய் கேளு. டேய் இப்ப சொல்றேன்,
குழந்தை மட்டும் ஏரியா விட்டு இடம் மாறிச்சு இந்த ஏரியாவே எரிய, அதுல நீ தீஞ்சு போயிருவேன். என்ன எரிஞ்சு காஞ்சின்னு மெத்தங்கிற, எங்க கை என்ன பூவா பறிச்சு கிடக்கா? மாறி அவர் விடுங்க. என்னோட பழகும் போது
உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை வாழ வைக்கிறேன், அப்படி இப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வாக்குறுதி மட்டும்தான் நாங்க கொடுப்போம். அது உனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் கேக்குறேன், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க. வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிட்டு வா, நீ வாழ்றதுக்கு அப்புறமா நான் வழிகாட்டுறேன். ஈவு இறக்கம் இல்லாத பாவி, உனக்கு எல்லாம் தலைவருங்கிற பட்டம் வேற. அட கொடுத்த முறை கவலைப்படல, நீ ஏத்தி கவலைப்படுற, முதல்ல இடத்த காலி பண்ண. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். குடும்பம் நடத்த போறியா? என்ன செய்வ? இந்த ஊரையே கூட்டி இங்கேயே நியாயம் கேட்பேன். பெரிய தொடப்பமா வச்சு கூட்டு, இங்க ஏகப்பட்ட கும்பம் இருக்கு, பெரிய கண்டகி நியாயம் கேட்க வந்துட்டா. நம்பிக்கையோட துரக்கணுகிட்டு போன வசந்தி ஏமாற்றத்தோட திரும்பின. தா ஏமாந்தத நினைச்சு கத்துனா கதறினா. நானும் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். வாழ்க்கையில ஏமாந்த அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. பட்டா பூச்சி போல இருந்த என் வசந்தி பட்ட மரம் போல ஆயிட்டோம். அவ பிரம்ம பிடிச்சவ போல தன் நிலைமை நினைச்சு வந்துகிட்டே இருந்தா. ஒரு நாள் அவ தன்னை அழிச்சுக்கவும் முயற்சி பண்ணா. நல்ல காலம், அன்னைக்கு நான் அவளை காப்பாத்திட்டேன். அஞ்சாறு மாசம் கழிச்சு வசந்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. சாரதா, நான் இனிமே பொழுக்க மாட்டேன். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வர வசந்தி. வேணா சாரதா, வீணா என்ன காப்பாத்த முயற்சி பண்ணாதே. எனக்கு ஒரு உதவி செய்வியா சொல்லுமா? கடைசி ஆசை நிறைவேற்றுவதற்காக அந்த துரக்கண்ண குழந்தையோட போய் பார்த்து அவர் வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னாங்க. 8-9 மாசம் கழிச்சு திரும்பி வந்தார். அவர் போய் பார்த்து இந்த குழந்தையை ஏத்துக்க சொல்லி கேட்டு என்ன துணிச்சல் இருந்தா ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஏன் குழந்தைன்னு சொல்லுவேன். இறக்கம் இல்லாம பேசாதீங்க, இது உங்களுக்கு பிறந்த குழந்தை. நான் பெத்த குழந்தைய? எவனோ பெத்த குழந்தைக்கு ஏன் கூட பாக்குறேன். விளையாடுறியா?
மறுபடியும் போய் நான் அந்த இடத்துல குழந்தைய தேடல. குழந்தைய யாரோ ஒரு ரிக்ஷாக்கார எடுத்துட்டு போறதா சொன்னாங்க. குழந்தைய தேடி அலைஞ்சுட்டு இருக்கும் போதுதான் உங்களை நான் கோயில சந்திச்சேன். இந்த குழந்தைக்காக தான் உங்களோட நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்களை விட பாதுகாப்பானவர் வேற யாருமே இருக்க முடியாதுதா இங்கேயே தங்கினேன். பெரிய மனசா ஏத்துக்கிட்டேன். இப்படி ஒரு அயோக்கியனைய நான் ஜனம் கேட்ட பழக விட்டேன். இவனுக்கா என் உழைப்பு பூரா வீணாக்குனேன். இப்பவே போறேன். இந்த குழந்தைக்கு அவன் அப்பன்னு ஒத்துக்க வைக்கிறேன். மரியாதை இல்லாம முழு பயிர சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டிய. உனக்கு மரியாதையா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம உண்மையான உருவம் என்னன்னு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் என் வாழ்க்கையவே உனக்காக வீணாக்கிட்டேன். இன்னைக்கு தான் உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நரக்க தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு போ. ஒவ்வொரு செங்கல்லையும் எங்கள மாதிரி ஏழைகளோட உழைப்பு இருக்கு. அதை மறந்துடாத. நீ என் வீட்டுக்கு வந்தப்போ சாரதாவை பார்த்து முடிச்ச முடி எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா உளறற? உளறல, உண்மையத்தான் சொல்றேன். நான் வளர்க்கிற குழந்தை சாரதாவோட சிநேகிதி வசந்திக்கு உனக்கும் பிறந்தது. மரியாதை அந்த குழந்தை ஏத்துக்க. எவனுக்கோ பிறந்த குழந்தைய என்ன ஏண்டா ஏத்துக்க சொல்ற? எவனுக்கோ பிறக்கல, உனக்கு பிறந்ததுதான். நீ வசந்திக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணதுல இருந்து அவ குழந்தைய கொல்ல முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் சாரதா என்கிட்ட சொல்லிட்டான். மரியாதையா அந்த குழந்தைக்கு தகப்பனுங்கிற அந்தஸ்தை கொடு. கொடுக்கலன்னா கொடுக்க வைப்பேன். முடிஞ்சாசி இப்ப போயிடு, இல்லைன்னா பணமாயிடுவேன். அதுக்கு முன்னால அந்த குழந்தைய மக்கள் மத்தியில ஒண்ணுதான் ஏத்துக்க வைக்கல, நான் மாறி இல்ல. சொன்னானுங்க மாமா அந்த குழந்தை பெரிய பணக்கார குழந்தையா?
ஆம்பளை குழந்தை பொட்ட குழந்தை பாத்துருக்கிறேன். அது என்னடா பணக்கார குழந்தை? நீ ஒண்ணு மாமா, சிங்கப்பூர்ல கடலுக்கு அந்த பக்கம் சிங்கப்பூர், அங்க குழந்தையோட தாய்வை தாத்தா லட்ச லட்சமா சொத்தை குழந்தை மேல எழுதி வச்சு செத்துட்டாராம். ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு, அந்த குழந்தைய யாரு வளர்க்கறாங்களோ அந்த கார்டியனுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் சேரும். நம்ம மாறிட்ட மாறிய கூட இட்டு போட்டாரு அந்த வக்கீலு. மாமா, அந்த சொத்தெல்லாம் மாறிக்குதான் சேரப்போகுது. எனக்கு அப்பவே தெரியட்டாரு, அவனுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாமா புரியாம பேசாத, யாருக்கோ கிடைக்க வேண்டிய சொத்து இந்த அனாத பையில கிடைக்கிறதா? விடக்கூடாது. ஊரை விட்டு குழைக்க வந்த பையன் இதெல்லாம் அள்ளி போடுறதா? ஆமா, அத நம்ம ஊரு குழந்த நம்ம ஊரு குப்பை தொட்டி. குப்பை தொட்டி ஊரார் சொத்துக்கு ஆசைப்படுறது உன்னோடவே இருக்கட்டும். நீ கவலையப்படாதம்மா, மாறியம் உள்ள மாறி நானே நேர்ல போய் பேசி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப அந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்துக்களை அடைய போறானா? அது நடக்கூட கூடாதுங்க. நீ சொல்லக்கூடாது. நான் யாரு, என்னுடைய அந்தஸ்து என்ன, என் செல்வாக்கு என்ன, அந்த குழந்தையும் அதனுடைய சொத்தையும் எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். என்ன அந்த குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார். நாங்க தேவைன்னா அனுப்பிச்சுக்குவோம், தேவையில்லைன்னா அனுப்பிச்சிருவோம். ஆமா, உனக்கே இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கற? அஞ்சல எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்கூடாது சார். அவன் கோடீஸ்வரனா வசதியா வாழக்கூடாது சார். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த குணம் இருக்கே, இட் இஸ் ஃபண்டாஸ்டிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு அந்த குழந்தைய சொத்துக்காக என்னதுன்னு நான் ஏத்துக்க போறேன். செய்யறது சீக்கிரமா செய் சார். எங்க ஏரியாவில ஏற்கனவே உனக்கு கெட்ட பேரு, ஊருக்குற அவன் பக்கம் பணம் வந்துச்சுன்னா கேட்கணுமா? சேரி கும்பலே அவனுக்கு ஆர்த்தி எடுக்கும் சார். ஏ நேசம் பாச வச்ச
கால் செருப்பா இருப்பேன் நானா, மோசம் வேஷம் போட்டா சுடு நெருப்பா கொதிப்பேன் நானா. தாய போல வாழும்பே, தாய போல உழைப்பே, உறவு வச்சு பழகும் பேருக்கு உயிர கூட கொடுப்பே. வெறும் பாசா காட்டி ஏதா போதும், சந்தியில் நிக்க வைப்ப சந்தி என்ன கக்க வைப்பேன். இந்த கண்ணீருக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரியலையே. இல்லப்பா, இது உண்மையான கண்ணீர். இந்த கண்ணீருக்கு முன்னால நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். என் வீட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் என் குழந்தை செல்வம் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அதனாலதான் பையங்க வந்தேன். குழந்தை செல்வத்தான் முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டேன். உடையவன் கேக்குறான், கேட்டா குதிர வேண்டிய தானே. இதே உடையவன் அன்னைக்கு இந்த உடமை வேணான்டா, இன்னைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் கேட்டா என்ன கதை? ஏதாவது தில்லுமுள்ளா? ஏன் நீ தில்லுமுள்ள பண்ணல? அடச்சி, சொத்து இல்லாம நடுரோட்ல இந்த குழந்தை கரத்தை எடுத்து வளர்த்தவன்டா. சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா, எனக்கு எதுவுமே வேணாம், என் குழந்தை மட்டும் கிடைச்சா போதும். பிளீஸ் குழந்தைய குடுத்துரு. மாறி அவரு ரொம்ப பாசத்தோட அழறாரு, குழந்தைய குடுத்துருப்பா. குடுக்க சொல்றீங்களா? ஆமா, இந்த குழந்தைய குடுத்துடலாமா? பார்த்து சொல்லுங்க, குழந்தைய குடுத்துடலாமா? நான் கொடுக்க மாட்டேன். எந்த மேடை இவங்க நம்புறாங்களோ அதே மேடை மேல ஏறி இந்த குழந்தை என்னதான்னு ஏத்துக்கிட்டா நான் கொடுக்கறேன். இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த குழந்தை இந்த மழலை செல்வம் என்னுடையதான்னு உங்க எல்லாரும் முன்னாடியே ஏத்துக்கிறேன். இப்படி நான் ஏத்துக்கிறதுனால என் மனைவிக்கு செஞ்ச பாவத்தில் இருந்து பரிகாரம் தேடிக்கிறேன். மாறி சோதனை செய்யாம என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. வேணாம் சார், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நாளைக்கு இந்த குழந்தைக்கு உண்டான சொத்து, அதுக்குண்டான தஸ்தாவேஜ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து ஒப்படைக்கிறேன். தஸ்தாவேஜ் முக்கியம் இல்லப்பா, என் குழந்தைதான் எனக்கு முக்கியம். அத கொடுத்துரு மாறி. அஞ்சல, நான் துறக்கண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டேன். நான் யார் தெரியுமா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். குழந்தைய குடுத்துருவனா? இந்த குழந்தை அவன் குழந்தைதான்னு அவன் மாயாலே ஒத்துக்கு வைக்க நினைச்சேன், செஞ்சுட்டேன். சொத்து பத்திரம் இல்ல? சொத்து தானே, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இப்ப பத்திரம் மட்டும் அவங்க கிட்ட போகுது. என்ன பாக்குறீங்க? என்னப்பா மாதிரி, இந்த குழந்தை சொத்து பத்திரம் இதெல்லாம் கொண்டாருன்னு சொன்ன, வெறுங்கையோட வந்திருக்க? கை மட்டும் வெறுங்கை இல்ல, பத்திரமும் வெறும் பத்திரம் தான். என்ன சொல்ற? உனக்கிற நாய்க்கு எலும்பு துண்டை போட்டா கரண்டிட்டு கம்முன்னு நிக்கி, உன்ன மாதிரி மேடையில பேசுற டூப் மாஸ்டருங்க சொத்து வருதுன்னு சொன்னா எந்த பக்கம் வேணாலும் சேருவீங்க. கேளு சார், பணக்காரனா வேஷம் போட்டது, குழந்தைக்கு சொத்து இருக்குன்னு சொன்னது எல்லாமே இந்த மாதிரியோட செட்டப். எந்த குழந்தை ஒன்னு இல்லைன்னு சொன்னையோ அதே குழந்தைய மக்களுக்கு முன்னால ஒண்ணுதான் ஏத்துக்க வச்ச. இருந்தாலும் அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். ஏன்னா அது அப்பம் பேர் தெரியாம வளரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு செஞ்சேன். நான் வர நீ யார் தெரியுமா? சாதாரண ரிக்ஷா ஓட்டுற ஒரு கூலிக்கார். நான் உங்க தலையத்தையே மாத்தக்கூடியவன்.
நான் கையசைச்சா எது வேணாலும் நடக்கும். என்ன ஏமாத்தி வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இது சார், இதையெல்லாம் மைக்கு வச்சு மேடை மேல பேசு, விவரம் புரியாத ஜனங்க கைய தட்டுவாங்க. இதுவரைக்கும் நீ பேசி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். இனிமே நீ என்ன பேசினாலும் அது வெத்து பத்திரம் தான். அண்ணே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன எங்கன்னே போயிட்டீங்க? ஏமா, மாமாவின் குழந்தையும் துரக்க நாளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. Thank you.
ஏழைங்களோட இறக்கத்தை விலை கொடுத்து வாங்குற எத்தனையோ பணக்காரங்களும் துறக்கண்ணு மாதிரி எதுக்கும் துணிஞ்ச அயோக்கியன்களும் நம்மளை எல்லாம் தலையாட்டி பொம்மைகளா நினைச்சு எதுக்கும் பயன்படுத்தினார்களே, அதுல நான் ஒருத்தனை தான் கொண்டிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த நாட்டுல மலிஞ்சு கிடக்குறாங்க. அவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு தண்டிச்சு ஏழை எளிய மக்களை எப்ப நல்லபடியா வாழ வைக்கிறாங்களோ அப்பதான் இந்த நாட்டுக்கே நல்ல காலம். பாப்ள, நீ சொன்னதும் சரி செஞ்சதும் சரி, என் சொத்தை அழிச்சாவது உன்னை நான் வெளியே கொண்டாரு. நான் தெரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழந்தைய பத்திரமா பார்த்து. அப்புறம் சாரதாவுக்கு இந்த குழந்தைய விட்டா வேற யாருமே இல்லை. அவளையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கு. Thank you.
மாறி வருவாரும் இவர்களுடன் இந்த ரிக்ஷாவும் காத்திருக்கிறது.